வணக்கம் பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன் லிபியா விவகாரத்தில் ஏற்கனவே துருக்கி ஐக்கிய அரபு அமீரகம் எகிப்து ரஷ்யா ஆகிய நாடுகள் உள்ளன இப்போது புதிதாக அங்கு இஸ்ரேலும் காலடி எடுத்து வைக்கப் போவதற்கான அறிகுறிகள் தெரிகின்றன இஸ்ரேலிய உளவுத்துறை மொசாட் லிபியாவில் சில ரகசிய பேச்சுவார்த்தைகளை நடத்துவதாக உளவுத்துறை வட்டாரங்களில் கூறப்படுகிறது லிபிய அரசுக்கு எதிராக போராட்டத்தை நடத்தி வரும் லிபிய தேசிய ராணுவத்தின் தலைவர் கலீஃபா ஹப்டாரின் மகனுடன் மொசாட்டின் ஆற்றல் சமீபத்தில் லிபியாவில் வைத்து சில பேச்சுவார்த்தைகளை நடத்தியதாக கூறப்படுகிறது கலீஃபா ஹப்டாரின் மகன் சடாம் ஹப்டாருக்கும் அவரது தந்தையை போலவே ராணுவ பின்னணியும் உண்டு அமெரிக்க குடியுரிமையும் உண்டு இந்த ஆண்டு இறுதியில் லிபியாவில் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் சடாம் ஹப்டார் போட்டியிடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது அவர் போட்டியிட்டு ஜெயித்தால் அவருடன்

ஒரு வகையில் சொல்ல இவர்கள் எல்லோரும் ஒரு காலத்தில் ஒன்றாக இருந்தவர்கள்தான் லிபியாவில் கடாஃபியின் ஆட்சி நடைபெற்ற காலத்தில் அவரது நம்பிக்கைக்குரிய தளபதியாக இருந்தவர் கலீஃபா ஹப்டார் நேட்டோவின் பின்னணியுடன் லிபியாவில் ஆயுத புரட்சி ஏற்படுத்தப்பட்டு கடாஃபியின் ஆட்சி கவிழ்த்தப்பட்டது அந்த நேரத்தில் கடாஃபியின் நம்பிக்கைக்குரிய தளபதியாக இருந்த கலீஃபா ஹப்டார் அமெரிக்க உளவுத்துறையை சிஐஏயின் ஆளாக செயல்பட்டுக் கொண்டிருந்தார் லிபியாவில் ஆயுத புரட்சி கடாஃபிக்கு எதிராக தொடங்கிய போது கலீஃபா ஹப்டாரை லிபியாவிலிருந்து தப்ப வைத்த சிஐஏ அவரை அமெரிக்காவுக்கு அழைத்துச் சென்று குடியேற்றியது அதன்பின் மறுபடியும் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு லிபியா திரும்பிய கலீஃபா ஹப்டார் லிபியாவில் ஆட்சியை கைப்பற்றுவதற்காக லிபிய அரசுக்கு எதிரான போராட்டங்களை நடத்தி கொண்டிருந்தார் லிபியாவில் கணிசமான பகுதி இப்போது அவரது கட்டுப்பாட்டில் உள்ளது தலைநகர் ட்ரிபோலியை கைப்பற்றும் அவரது முயற்சி இன்னும் டையவில்லை அதற்கு காரணம் ஐநாவால் அங்கீகரிக்கப்பட்ட லிபிய அரசு உதவ அங்கே உள்ள துருக்கி ராணுவம் கலீஃபா ஹப்டார் தமது ஒரு ராணுவத்தில் மகன் சடாம் ஹப்டாருக்கும் ஒரு தளபதி பதவி கொடுத்து அவருக்கு தனியாக ஒரு படைப்பிரிவையும் உருவாக்கியிருந்தார் அந்த வகையில் அவருக்கு இப்போது லிபியாவில் கலீஃபா ஹப்டாரின் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிகளில் செல்வாக்கு உள்ளது அதே நேரத்தில் கடாபியின் மகன் சைமல் அல் இஸ்லாம் ஹடாஃபிக்கும் ஆச்சரியகரமாக அங்கு கணிசமான செல்வாக்கு உள்ளது அது எப்படி ஏற்பட்டது நீண்ட காலமாக பதவியில் இருந்த கடாபி பதவியிலிருந்து அகற்றப்பட்டால் அதன்பின் லிபியாவின் நிலை உயர்மன்ற என்ற நினைப்பிலே அவருக்கு எதிரான புரட்சிக்கு கணிசமான மக்கள் ஆதரவு கொடுத்தார்கள் ஆனால் கடாஃபியின் வீழ்ச்சி பின் லிபியாவில் அமைக்கப்பட்ட புதிய அரசுகளால் நிலைமை முன்பு இருந்ததை விட மோசமாக போய்விட்டது இதனால் அதிருப்தியடைந்த மக்கள் கடாபியின் மகனை ஆதரிக்கலாம் என நம்பப்படுகிறது இந்த சூழ்நிலையில் தான் இஸ்ரேலிய உளவுத்துறை மொசாட்டின் ஆட்கள் லிபியா சென்று சடாம் சந்தித்துள்ளார்கள் இந்த சந்திப்பின் மூலம் சடாம் ஹப்டாரை இஸ்ரேல் ஆதரிக்கிறது என்று எடுத்துக் கொள்ளலாம் ஒருவேளை சடாம் ஹப்டார் அங்கு ஆட்சியை அமைத்தால் அதனால் நன்மை ஏற்பட போவது எகிப்து ஐக்கியரபு அமீரகம் ரஷ்யா ஆகிய நாடுகளுக்கு இந்த மூன்று நாடுகளுடன் இஸ்ரேலுக்கு எந்த விதமான சிக்கலும் இப்போது கிடையாது அதனால் இஸ்ரேல் மிக சுலபமாக லிபியாவுக்குள் கால் பதிக்கலாம் ஜனாதிபதி தேர்தலின் பின் தேவை ஏற்பட்டால் லிபியாவுடன் நல்லிணக்க ஒப்பந்தம் ஒன்றையும் செய்து கொள்ளலாம் சடாம் ஹப்டார் ஜெயித்து ஜனாதிபதியானால் சிக்கல் ஏற்படப்போவது தான் கலீபா ஹப்டாரின் லிபிய தேசிய ராணுவத்துக்கு எதிராக இப்போது தாக்குதல்களை அங்கு நடத்துவது துருக்கி ராணுவம்தான் சடாம் ஹப்டார் லிபியாவில் ஜனாதிபதியானால் துருக்கி ராணுவம் லிபியாவிலிருந்து வெளியேற வேண்டிய நிலை ஏற்படும் பெரும்பாலும் அதற்கு தான் வாய்ப்பு மிக அதிகமாக இருக்கிறது அதற்கு காரணம் என்னவென்றால் லிபியாவில் முன்னாள் தலைவர் ஹடாஃபி மீது ஐநாவால் விதிக்கப்பட்ட தடைகள் அவரது குடும்பத்திற்கும் சேர்த்து விதிக்கப்பட்டது இதனால் சைபல் இஸ்லாம் ஹடாஃபி மீது ஐநா தடையுடன் சேர்த்து அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய ஒன்றிய தடைகளும் உள்ளன அப்படியான ஒருவர் லிபியாவின் ஜனாதிபதியாக வருவது அந்த நாட்டை உலக அரங்கில் அசைக்க விடாது செய்துவிடும் என்பதால் சடாம் ஹப்டாருக்கு வாய்ப்பு அதிகம் என்று எடுத்துக் கொள்ளலாம் எப்படியோ இந்த ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி லிபியாவில் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலின் பின் அங்கு பல மாற்றங்கள் ஏற்படுவதை காணக்கூடியதாக இருக்கும்